வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகிரந்த கந்தசாமி. டிஎன்டெட் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கேள்விகளில் இன்றைக்கான கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தமிழில் இருந்து 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள், பவணந்தி முனிவர் தமிழில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார்? இதுக்கான ஆன்சர் பி ஆன்சர் 42. ரெண்டாவது கேள்வி, சோ என்பதன் பொருள் யாது? டி ஆன்சர் மதில். மூணாவது கேள்வி, தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில் உள்ள அன்பையும் வாழ்க்கை நிகழ்வுகளையும் கூறுவது டேஸ்? ஏ ஆன்சர் அகப்பொருள். நாலாவது கேள்வி, டேஸ் என்பது அந்தந்த திணைக்குரிய ஒழுக்கம்? சி ஆன்சர் உரிப்பொருள். அஞ்சாவது கேள்வி, தொல்காப்பியம் அகத்திணையை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கிறது? பி ஆன்சர் 7. ஆறாவது கேள்வி, வெற்றி எத்தனை துறைகளை கொண்டது? சி ஆன்சர் 14. ஏழாவது கேள்வி, பகை மன்னனின் கோட்டையை முற்றுகையிடுதலும் கோட்டையின் உள்ளிருக்கும் வேந்தன் காத்தலும் எத்தனையை குறிக்கும்? பி ஆன்சர் உளிஞ்சை. எட்டாவது கேள்வி, கார்காலம் என்பது எந்த மதத்தை குறிக்கும்? மாதம் சாரி மதம் இல்லை மாதம் மந்த்து எந்த மந்த்தை குறிக்கும்? டிஎன்ஸ் ஆவணி புரட்டாசி. ஒன்பதாவது கேள்வி, புறப்பொருள் வெண்பாமலை என்னும் நூல் புறத்திணைகளை எத்தனை வகைப்படுத்தியுள்ளது? சி ஆன்சர் 12. பத்தாவது கேள்வி, நை என்பதன் பொருள் சாரி ஸ்டூடெண்ட் இழிவு நானே ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் நை என்பதன் பொருள் இழிவு. இந்த ஒரு கேள்வி விட்டுருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. உயிரியலிருந்து 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், டிஎன்ஏ மூலக்கூறு எத்தனை பாலி நியூக்ளியோடைட் இலைகளால் ஆனது? ஏ ஆன்சர் 2. ரெண்டாவது கேள்வி, டவுன் நோய் கூட்டு அறிகுறி எந்த ஆண்டு அடையாளம் காணப்பட்டது? பி ஆன்சர் 1866. மூணாவது கேள்வி, ஒரு ஜீனில் நியூக்ளியோடைடு வரிசையில் ஏற்படும் மாற்றங்கள் டேஸ் எனப்படும்? சி ஆன்சர் ஜீன் சடுதி மாற்றம். நாலாவது கேள்வி, ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் டேஸ் நோய் ஏற்படுகிறது? ஏ ஆன்சர் கதிரறிவால் இரத்த சோகை நோய். அஞ்சாவது கேள்வி, எந்த ஆண்டு கிரிகர் மென்டல் மரபணு கோட்பாடுகளை முதன் முதலாக விளக்கினார்? டி ஆன்சர் 1860. ஆறாவது கேள்வி, மரபணு என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? பி ஆன்சர் வில்ஹெல்ம் ஜோஹன்சன். ஏழாவது கேள்வி, அல்லீல்கள் எனப்படும் பல மாற்று வடிவங்களை கொண்டிருப்பவை எவை? சி ஆன்சர் மரபணுக்கள். எட்டாவது கேள்வி, நியூக்ளிக் அமிலங்கள் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? பி ஆன்சர் 1871. ஒன்பதாவது கேள்வி, எந்த ஆண்டு பாக்டீரியா மரபணு தொகுதி வரிசைப்படுத்தப்பட்டது? ஏ ஆன்சர் 1995. பத்தாவது கேள்வி, ஒவ்வொரு நியூக்ளியோடைடு துணை அலகும் எத்தனை பகுதிகளை கொண்டது? சி ஆன்சர் 3. இயற்பியிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி, பாரன்ஹீட் அளவீட்டை செல்சியஸ் அளவீட்டாக மாற்றுவதற்கு தேவையான சமன்பாடு யாது? இந்த மாதிரி சமன்பாடுகள் ரொம்ப முக்கியம். சயின்ஸில் வர சமன்பாடுகள் கண்டிப்பாக அதில் ஒரு க்வெஸ்சன் அல்லது ரெண்டு க்வெஸ்சன் வரும். ஏ ஆன்சர் சி இஸ் ஈக்குவல் டு 5/9 இன்டு எஃப் மைனஸ் 32. ரெண்டாவது கேள்வி, ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையில் நீரின் உறைநிலை யாது? சி ஆன்சர் 32 டிகிரி ஃபாரன்ஹீட். மூணாவது கேள்வி, கெல்வின் என்பது டேஸ்? டி ஆன்சர் மைனஸ் 273 டிகிரி செல்சியஸ். நாலாவது கேள்வி, செல்சியஸ் அளவீட்டை கெல்வின் அளவீடாக மாற்றுவதற்கு உதவும் சமன்பாடு யாது?
பி ஆன்சர் கே இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் 273.15. அஞ்சாவது கேள்வி, அனைத்து வகையான வாயுக்களின் அழுத்தமும் டேஸ் வெப்பநிலையில் சுழியாகிவிடுகிறது விடும் சுழின சைபர் ஏன்சர் -273.15°C. ஆறாவது கேள்வி, கெல்வின் அளவீட்டில் மனித உடலின் சராசரி வெப்பநிலை யாது? டி ஆன்சர் 310.15. ஏழாவது கேள்வி, ரான்கியின் அளவீட்டு முறை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? டி ஆன்சர் 1859. எட்டாவது கேள்வி, ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்துதலின் விளைவாக அப்பொருளின் நீளம் அதிகரிப்பதால் ஏற்படும் விரிவு டேஸ் எனப்படும். ஏன்சர் நீள் வெப்ப விரிவு. ஒன்பதாவது கேள்வி, டேஸ் வெப்பநிலையில் நீரின் திட திரவ மற்றும் வாயு நிலைகள் ஒன்றிணைந்து காணப்படும் சி ஆன்சர் 273.16 கெல்வின். பத்தாவது கேள்வி, நீரின் கொதிநிலை கெல்வின் அளவீட்டில் 0 எனில் செல்சியஸ் அளவீட்டில் அதன் மதிப்பு யாது? ஏன்சர் 32°C. வேதியியலிருந்து ஒரு 10 கேள்வி, முதல் கேள்வி பாருங்கள், டேஸை பருத்தியுடன் கலந்து போர்வையாகவும் கம்பளியுடன் கலந்து விரிப்பாகவும் பயன்படுத்துகிறோம். ஏன்சர் ரேயான். ரெண்டாவது கேள்வி, நைலான் என்ற பலபடி இலையானது டேஸ் என்ற வேதி தொகுப்புகளால் ஆனது பி ஆன்சர் பாலி அமைடுகள். மூணாவது கேள்வி, பாலிவுல் என்பது டேஸின் கலவை டி ஆன்சர் பாலியஸ்டர் மற்றும் கம்பளி. நாலாவது கேள்வி, சால்வைகள் மற்றும் போர்வைகள் டேஸ் என்ற மற்றொரு வகை செயற்கை இலைகளால் செய்யப்பட்டவை ஆகும் ஏன்சர் அக்ரிலிக். அஞ்சாவது கேள்வி, பார்க்கிசீன் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் யார் சி ஆன்சர் எட்மண்ட் அலெக்சாண்டர். ஆறாவது கேள்வி, டேஸ் இலையானது அதன் மீது குதிப்பதையும் தாங்கும் தன்மை கொண்டதாக விளங்குகிறது சி ஆன்சர் ட்ராம்போலைன். ஏழாவது கேள்வி, இருகும் நெகிழிக்கு எடுத்துக்காட்டுகள் எவை சாரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் பேக்லைட் மெலமைன் அப்படிங்கிறது ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க பட் இதில் உங்களுடைய மார்க் வந்து 2 மார்க் கம்மி பண்ணிக்காங்க அதில். எட்டாவது கேள்வி, வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாத பொருளாக விளங்குவது எது டி ஆன்சர் பேக்லைட். ஒன்பதாவது கேள்வி, தரை ஓடுகள் மற்றும் தீயணைக்கும் துணிகள் போன்றவற்றின் தயாரிப்பில் பயன்படுவது எது ஏன்சர் மெலமைன். பத்தாவது கேள்வி, பிவிசி நமது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய டேஸ் போன்ற கன உலோகங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது சிஎன்சி 2 அதாவது காட்மியம் மற்றும் இஎம். வரலாறுலேருந்து ஒரு 10 கேள்வி, முதல் கேள்வி பாருங்கள், கழுகுமலையில் உள்ள சமணர் கோவில் எந்த நூற்றாண்டை சார்ந்தது ஏன்சர் கிபி 8 நூற்றாண்டு. ரெண்டாவது கேள்வி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களின் எண்ணிக்கை யாது சி ஆன்சர் 83359. மூணாவது கேள்வி, கழுகுமலை சமண குடைவரை கோவில் யாரால் உருவாக்கப்பட்டது பி ஆன்சர் பராந்தக நெடுஞ்சடையன். நாலாவது கேள்வி, திருமலை சமண கோவில் வளாகத்தில் எத்தனை சமண குகைகள் உள்ளன ஏன்சர் 3. அஞ்சாவது கேள்வி, நேமிநாதர் எத்தனையாவது தீர்த்தங்காரர் டி ஆன்சர் 22. ஆறாவது கேள்வி, கீழக்குயில்குடி சிற்பங்கள் யாருடைய காலத்தை சேர்ந்தவை பி ஆன்சர் பராந்தக வீரநாராயண பாண்டியன். ஏழாவது கேள்வி, புத்தர் தனது போதனைகளை டேஸ் மொழியில் பரப்புரை செய்தார் சி ஆன்சர் பிராகிருதம். எட்டாவது கேள்வி, நன்னெறிகள் தத்துவம் நுண்பொருள் கோட்பாடுகள் ஆகியன குறித்து விளக்குவது எது டி ஆன்சர் அபிதம பீடகா. ஒன்பதாவது கேள்வி, திரிபீடகா டேஸ் மொழியில் எழுதப்பட்டது
பி ஆன்சர் பாலிமொழி. பத்தாவது கேள்வி, விசித்தி மக்கா என்னும் நூலை எழுதியவர் யார்? ஏன்சர் புத்தகோஷா. அரசியலமைப்பிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி, முதலாவது மொழிக்குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது? பி ஆன்சர் 1955. ரெண்டாவது கேள்வி, எந்த ஆண்டு அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்டது? சி ஆன்சர் 1963. மூணாவது கேள்வி, தற்போது எத்தனை மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? டி ஆன்சர் 22 மொழிகள். நாலாவது கேள்வி, அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்க முடியும்? சி ஆன்சர் 3 வருடம். அஞ்சாவது கேள்வி, இந்தியாவில் முதன்முறையாக எந்த ஆண்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? பி ஆன்சர் 1951. ஆறாவது கேள்வி, எத்தனை மொழிகள் செம்மொழி தொகுதியை பெற்றுள்ளன? ஏ ஆன்சர் 6 மொழிகள். ஏழாவது கேள்வி, சட்ட உறுப்பு டேஸின் கீழ் அரசியலமைப்பிற்கு அதிகாரங்களை பயன்படுத்தி அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள எந்த ஒரு சட்டத்திலும் சேர்த்தல் நீக்கம் மாறுதல் கொண்டு வர அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது? சி ஆன்சர் 368. எட்டாவது கேள்வி, அரசியலமைப்பு சட்டம் முன்வரைவினை நாடாளுமன்றத்தில் டேஸில் கொண்டு வரலாம்? சி ஆன்சர் 2, அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவை. ஒன்பதாவது கேள்வி, தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் அடுத்தடுத்த வாரத்தின் டேஸ் கிழமைகளில் நடைபெறும்? டி ஆன்சர் வெள்ளிக்கிழமை. பத்தாவது கேள்வி, கடல்சார் காப்பீட்டு சட்ட முன்வரைவு எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? பி ஆன்சர் 1963. பொருளியிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், பயிர் காப்பீட்டுத் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சி ஆன்சர் 2016. ரெண்டாவது கேள்வி, உழவர் கடன் அட்டை திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இ ஆன்சர் 1998. மூணாவது கேள்வி, தோட்ட பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களுக்கு வருடாந்திர சந்தா டேஸாக இருக்கும்? பி ஆன்சர் 5%. நாலாவது கேள்வி, எந்த ஆண்டு கண்ட்லாவில் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்டது? டி ஆன்சர் 1965. அஞ்சாவது கேள்வி, ஜிடிபியை பொறுத்தவரையில் நமது நாடு தற்போது எத்தனையாவது இடத்தில் உள்ளது? சி ஆன்சர் 9வது. ஆறாவது கேள்வி, சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எப்போது வெளியிடப்பட்டது? பி ஆன்சர் 2000. ஏழாவது கேள்வி, வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரைப்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்க தீர்வை டேஸ் ஆகும்? ஏன்சர் 50%. எட்டாவது கேள்வி, 2016 மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவில் இந்தியாவின் பங்கு எத்தனை சதவீதம்? சி ஆன்சர் 8.50%. ஒன்பதாவது கேள்வி, இந்து வளர்ச்சி வீதம் யாருடையது? பி ஆன்சர் ராஜகிருஷ்ணா. பத்தாவது கேள்வி, குளிர்பதன கிடங்கு ஆணை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? டி ஆன்சர் 1964. புவியிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், சிந்து நதியின் துணையாறுகள் எவை? சி ஆன்சர் 2, அதாவது ஜீலம் மற்றும் சட்லெஜ். ரெண்டாவது கேள்வி, சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு எது? டி ஆன்சர் ஸ்னாப். மூணாவது கேள்வி,
கங்கை ஆறு காசி மாவட்டத்தில் டேஸ் மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து பாகிரதி என்னும் பெயருடன் உற்பத்தியாகிறது. பி ஆன்சர் 710 மீட்டர். நாலாவது கேள்வி, எந்த ஆறு தி காங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது? ஏன்சர் பிரம்மபுத்திரா ஆறு. அஞ்சாவது கேள்வி, பிரம்மபுத்திரா ஆறு வங்காளத்தில் டேஸ் என அழைக்கப்படுகிறது? சிஎன்சர் ஜமுனா. ஆறாவது கேள்வி, சீநாத், டெலன், சந்தூர், செதரட்லா ஆகிய துணையாற்றை கொண்ட ஆறு எது? டிஎன்சர் மகாநதி. ஏழாவது கேள்வி, கோதாவரி ஆறு எத்தனை கிலோமீட்டர் நீளமுடையது? பி ஆன்சர் 1465 கிலோமீட்டர். எட்டாவது கேள்வி, கிருஷ்ணா நதி எந்த கடலில் கலக்கிறது? சி ஆன்சர் வங்காள விரிகுடா. ஒன்பதாவது கேள்வி, காவிரி ஆறு எத்தனை கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது? தி ஆன்சர் 800 கிலோமீட்டர். பத்தாவது கேள்வி, கோதாவரி ஆற்றின் பிறப்பிடம் எது? சி ஆன்சர் நாசிக் குன்றுகள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம்.